ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாறை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. இது எந்த அளவுன்னு தெரியாது. ஒரு 20 பீஸ் இருக்கும். இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இது தனி மிளகாய் தூள், வீட்டிலேயே காய வச்சு அரைச்சதுங்க. அப்போ தான் நல்லா ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட்டு தேவையான அளவுங்க. வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். இதை மூணுத்தையும் இதில் நம்ம இதில் போட்டுக்கலாம். தண்ணி கலக்காமல் இதை பிசைஞ்சி வைக்கணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள். இது செகண்ட் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் பிசைஞ்சி ஆயிலில் வந்து பொரித்து எடுத்துருவேன் மீன். இது நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேங்க. ஒரு சொட்டு கூட நான் தண்ணி ஊற்றலை. மீன் மசாலா போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கங்க. உங்களுக்கு பிடிச்சா, எனக்கு பிடிக்காதுங்க. அது போட்டாக்க ஒரிஜினல் டேஸ்ட் வராது. மீன் அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆயில் ஊற்றிருக்கேன் இதில். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகத்துங்க. ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மீன் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துட வேண்டியதாக. ரெண்டு பக்கமும் வெந்து பொன்னிறமாக வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.